உலகத்துல ஹாலிவுட் படங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா கண்டிப்பா நம்ம கிறிஸ்டோபர் நோலனை பத்தி கேள்விப்படாம இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. கண்டிப்பா அந்தால எப்பேற்பட்ட மனுஷன், அவர் எடுத்த ஒன்னு ரெண்டு படங்களை பார்க்காம இருக்கவும் வாய்ப்புகளே கிடையாது. இவர் எடுத்த குழப்பமான படங்கள் இன்செப்ஷன் சக்க போட்டு போட்டுச்சு. ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆனப்போ இந்த படம் புரியல, என்னையா படம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்லாம் பேசினாங்க. பட் அதுக்கப்புறம் போக 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 அது ஒரு மாஸ்டர் பீஸ் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்டர்ஸ்டெல்லரும் அதே மாதிரி தான். டிரான்ஸெண்டன்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, இவர் எடுத்த படத்திலேயே கொஞ்சம் புதுமையாவும் இருக்கும், பாமர மக்களுக்கு புரியற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிரான்ஸெண்டன்ஸ் அப்படிங்கிற படம் வந்து கொஞ்சம் புரியுற மாதிரியும் புதுமையானதாகவும் இருக்கும். ஆனா இது வரைக்கும் இவர் எடுத்த எல்லா படத்தையும் தாண்டி இந்த தவறு ஒரு படம் எடுத்து வச்சிருக்காருயா, டெனன்ட் அப்படின்னு. அந்த படத்தை பார்த்தாலே மூளையெல்லாம் அப்படியே குழம்பி போய் உருகி போய் ரத்தம் கக்கி சாவாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஒரு மண்ணும் புரியாத, ரொம்ப பிளாங்கா பார்த்தா, சரி ஒரு தடவை தான் பார்த்தா புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தா ஓரளவு கிளாரிட்டி இருக்கு, அப்பவும் தெளிவான ஒரு பார்வை அது மேல இருக்க மாட்டேங்குது. மறுபடியும் மூணாவது தடவையும் பார்த்தேங்க, அப்பயும் நிறைய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு பதிலே கிடைக்கல. சரி நமக்கு தான் பதில் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த படத்தை பத்தி இங்கிலீஷ்ல சரி தமிழ்ல சரி பேசிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்து கேதர் பண்ணி பார்த்துட்டு சரி அதன் மூலமா ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் நிறைய சொதப்பல்கள் இருக்கு. அதுல ஃபேன்ஸ் தியரி, அது உண்மையா பொய்யானே தெரியல. ஃபேன்ஸ் சொன்ன ஒன்று ரெண்டு விஷயங்கள் பயங்கர டாபிக் பெருசா பேசப்பட்டது, எல்லாருமே அது கிட்டத்தட்ட உண்மை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இப்ப வரைக்கும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியலங்க. அது என்ன அந்த ஃபேன்ஸ் தியரி, இவ்வளவு தூபம் போறானே அப்படி இந்த படத்துல அவ்வளவு குழப்பம் தர ரேஞ்சுக்கு ஒரு ஆள் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து நம்ம பார்க்க போறோம் இல்லையா, அதை பார்க்க 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 உங்களுக்கே புரியும் ஆமா இல்ல இவன் சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு. சரி இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி ஓரளவாவது இந்த படத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை முடிஞ்ச அளவு ஈஸியா எளிமையான தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். கிட்டத்தட்ட கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுவும் எனக்கு 100% புரிஞ்சாதான் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் அதுலயும் ரொம்ப வீக்குங்க. சோ எனக்கு என்ன இலவு புரிஞ்சதோ அதுல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன், முடிஞ்ச அளவு எளிமையான தமிழ்ல ஈஸியா. லெட்ஸ் முதல் இந்த படத்தோட பேரை பாத்துருவோம், டெனட். இந்த பேரை இந்த மனுஷன் எங்கிருந்து எடுத்திருக்காருன்னு பாருங்க, அதுக்கு பின்னாடியே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குங்க. சட்டா ஸ்கொயர், ஒரு கல்வெட்டு சதுரமா இருக்கும், ஒரு சாதாரண கல்வெட்டு தான். அந்த கல்வெட்டுல தான் இந்த டெனட் அடிமைகள் ரோமானியர்கள், அந்த பயல்களோட கோட்டை ரோம சாம்ராஜ்யத்துல ஒரு சர்ச்சுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சில பேர் சொல்றாங்க. அப்புறம் உங்களை நிறைய பேர் அந்த பாம்பே அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பேச சொல்றீங்க பாத்தீங்களா, அது ஒரு நகரத்தோட பேரு. அது ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிப்புல அந்த நகரமே தீஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு. அப்படி அழிஞ்சு போன அந்த பாம்பே நகரத்தோட சிதறன சில பாகங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சடா ஸ்கொயர் அப்படிங்கிற கல்வெட்டோட சில பகுதிகள் கிடைக்கப்பட்டதா கிடைச்சிருக்கதா சொல்றாங்க. பாத்தீங்களா ஏற்கனவே பாத்தீங்கன்னா எவ்வளவு குழப்பமா இருக்கோ, அப்படி ஒரு குழப்பத்துக்கு நடுவுல தான் இவர் ஒரு குழப்பமான பேரையே தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு. ரைட், இப்ப அந்த கல்வெட்டுல என்ன இருக்குன்னு பாருங்க. மொத்தம் ஒரு அஞ்சு வார்த்தைகள் இருக்கும், இந்த அஞ்சுமே பாத்தீங்கன்னா லத்தீன் வார்த்தைகள். இந்த அஞ்சு வார்த்தைகளுக்கு இருக்கிற சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியான வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், மலையாளம். இதை இங்கிலீஷ்ல எழுதுனீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கும் போதும் மலையாளம் அப்படின்னு வரும், பின்னாடி இருந்து ரிவர்ஸ்ல நீங்க படிக்கும் போதும் மலையாளம் அப்படிங்கிறது ரொம்ப சரியா வரும். முதல் மூணு வார்த்தையை படிச்சு பாருங்க, TEN 10 னு அர்த்தம். கடைசி மூணு வார்த்தையை பின்னாடி நோக்கி படிச்சு பாருங்க, TEN அதுக்கும் 10 னு அர்த்தம். இந்த 10 அப்படிங்கற வார்த்தைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற இந்த படத்துக்குமே நிறைய சம்பந்தங்கள் இருக்கு. சோ அதையும் இன்டைரக்டா இந்த படத்துல குறிப்பிட்டிருக்காரு. சோ படத்தோட பேரை விளக்குறதுக்கே நம்ம 5-6 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம்னா படத்தை விளக்குறதுக்கு டெஃபினட்டா ஒரு வீடியோ பத்தாதுங்க.
ஏகப்பட்ட வீடியோக்கள் இது சம்பந்தமா நம்ம போட்டாதான் ஓரளவாவது இந்த படத்தை பத்தி புரிஞ்சுக்க முடியும். சோ அடுத்தடுத்து இந்த டெனட் பத்திய விளக்கங்களை டெய்லி நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற ஒரு முக்கியமான வார்த்தை டைம் இன்வர்ஷன். டைம் டிராவல் படங்கள் நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஒருத்தன் இப்ப இந்த வருஷத்துல இருப்பான், திடீர்னு 10 வருஷத்துக்கு பின்னாடி போவான், திடீர்னு 10 வருஷத்துக்கு எதிர்காலத்துக்கு போய் நிப்பான். அத டைம் டிராவல் அப்படினு சொல்லுவோம். ஆனா இந்த டைம் இன்வர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா லட்சே, நீங்க திங்கக்கிழமையில இருந்து செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அப்படி சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டே இருக்கீங்க. வெள்ளிக்கிழமை வந்துட்டீங்க, திங்கக்கிழமை ஒரு முக்கியமான இன்டர்வியூ, அதை நீங்க மிஸ் பண்ணிருங்க. அந்த இன்டர்வியூ மட்டும் நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும், மிஸ் பண்ணிருங்க. இப்போ நீங்க அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மிஷின் கிடைச்சிருச்சு. இப்போ அந்த மிஷின்குள்ள நீங்க போறீங்க. தப்புனது 5 நாளை ஸ்கிப் பண்ணிட்டு திங்கக்கிழமை அந்த இன்டர்வியூ டைம்ல போய் உங்களை நிப்பாட்டிடாது. அந்த மிஷின்குள்ள போயிட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல நடக்க ஆரம்பிப்பீங்க. வெள்ளிக்கிழமை வாழ்க்கையை ஃபுல்லா ரிவர்ஸ்லயே வாழ்வீங்க. அடுத்து வியாழக்கிழமை ரிவர்ஸ்லயே வாழ்வீங்க. அடுத்து புதன், அடுத்து செவ்வாய், அடுத்து திங்கக்கிழமை அந்த இன்டர்வியூ மிஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த இடம் வரைக்கும் நீங்க ரிவர்ஸ்லயே வாழ்ந்து அந்த இடத்துல நிப்பாட்டிப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க மிஸ் பண்ண அந்த இன்டர்வியூவை நார்மலா உங்களால அட்டன் பண்ண முடியும். எப்படி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? இதைத்தான் வந்து டைம் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸியா உங்களால ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. இதே நீங்க கெஸ் பண்ணி பாருங்க, ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி போகணும்னு நினைச்சீங்கன்னா 100 வருஷம் இதே மாதிரி ரிவர்ஸ்லயே நீங்க வாழ வேண்டி இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான வாழ்க்கை நீங்க யோசிச்சு பாருங்க. ரைட், இப்போ வெள்ளிக்கிழமை ஏற்கனவே வாழ்ந்து முடிச்ச ஒருத்தன் திரும்ப பின்னாடி வந்து திங்கக்கிழமை அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போறான். கரெக்டா? அப்படி வரவன் பாத்தீங்கன்னா முன்னாடி காலை எட்டு வச்சு நம்ம நடப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்லாம அப்படியே ரிவர்ஸா நடந்து வந்துட்டு இருப்பான். அவன் ஒருத்தன் தான் அப்படி நடந்து இருப்பான். மொத்த உலகமே பாத்தீங்கன்னா நேரான கோட்ல போயிட்டு இருக்கும். இது இந்த உலகத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்போ அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் ஸ்ட்ரைட்டா நடந்துட்டு இருப்பான். இந்த மொத்த உலகமே ரிவர்ஸா நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல தெரியும். ஆனா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மேட்டர் தான், பார்வைகள் தான் மாறுபடுது. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்து இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு வித்தியாசமான மேட்டர், டைம் டிராவல கூட இந்த டைம் இன்வர்ஸ் கூட ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கலாங்க. ஒரு பொருளை டைம் இன்வர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு புது லாஜிக் இங்க கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வெள்ளிக்கிழமையில இருந்து திங்கக்கிழமைக்கு ஒரு ஆளு டைம் இன்வர்ஸ் ஆகி வராரோ, அதே மாதிரி இப்ப அவர் கையில ஒரு புக் இருக்குன்னா அந்த புக்கு வெள்ளிக்கிழமையில இருந்து திங்கக்கிழமைக்கு டைம் இன்வர்ஸ் ஆகி வர முடியும் அப்படின்னு ஒரு லாஜிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஏன் இதுக்கெல்லாம் கேட்க கூடாது? 2 2 2 4 அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்ல. அப்போ ஏன் 2 2 4 நம்ம கேள்வி ஏட்டமா? எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இதையும் ஏத்துக்கிட்டாதான் இந்த படம் நமக்கு புரியும். பொதுவா ஒரு சாதாரண துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நீங்க சுட்டீங்கன்னா அந்த துப்பாக்கியில இருந்து தோட்டா வெளியே போகும். இதே இது இந்த டைம் இன்வர்ஸ் செய்யப்பட்ட துப்பாக்கிகள் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், அதை வச்சு நீங்க சுட்டீங்கன்னா துப்பாக்கி தோட்டா துப்பாக்கியில இருந்து வெளியே போகாதுங்க, வெளியே இருந்து வந்து துப்பாக்கிக்குள்ள உட்காந்துக்கிறோம். எப்படி வித்தியாசமா இருக்கு இல்லையா? அடுத்த ஒரு முக்கியமான டெக்னிக் இருக்கு, ஒரு வார்த்தை இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். டெம்போரல் பின்சர் மூவ்மெண்ட். இந்த டெக்னிக்கையும் படத்துல 2-3 இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத பிராக்டிக்கலா நம்ம சொல்லணும்னா என்ன மேட்டர் எடுத்துக்கலாம்? ரைட், நம்ம கொரோனா மேட்டரே எடுத்துப்போமே. லட்சே, இந்த கொரோனா பயங்கர பீக்ல மொத எங்க உருவாச்சு? சைனால இருந்தா பரவச்சு இல்லையா? இப்ப நீங்க கற்பனை பண்ணிக்கங்க, இந்த மாதிரி ஒரு வைரஸ் சைனால மொத நாள் அன்னைக்கு பரவ போதுங்க, ஒரு மீன் மார்க்கெட்ல பரவ போகுது. அன்னைக்கு டேட்டுக்கு நீங்க இருந்துட்டீங்க, கொரோனா வந்துருச்சு. அடுத்த ஒரு 10-15 நாள் நீங்க படாத பாடுபட்டீங்க, வாழ்வா சாவா அப்படின்னு உங்க வாழ்க்கை இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு மிஷின் கிடைக்குதுங்க. அந்த மிஷின்குள்ள போனா நீங்க டைம் இன்வர்ஸ் செய்யலாம். சோ அந்த மிஷின்குள்ள போறீங்க, டைம் இன்வர்ஸ் பண்ணி வரீங்க. அந்த 10-15 நாள் படாத பாடுபட்டீங்க இல்ல, அதே மாதிரி நீங்க படாத பாடு இப்ப அப்படியே ரிவர்ஸ்ல படுறீங்க. அப்படியே கொஞ்சமா வந்து அந்த மொத நாள் கொரோனா பரவச்சு பாத்தீங்களா, அந்த மீன் மார்க்கெட், அந்த மீன் மார்க்கெட் இடத்துக்கு வந்துறீங்க. அந்த மார்க்கெட் தான் இப்ப பரவ போகுது. நீங்க ஆல்ரெடி அடுத்த ஒரு 10 நாள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க. கொரோனா எப்படி பரவுது, அந்த கொரோனால இருந்து எப்படி தப்பிக்கணும் வைக்கணும் சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ மறுபடியும் உங்களுக்கு விதி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லைஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க இப்போ அடுத்த 10 நாள்ல நீங்க வாழ்ந்தீங்க இல்லையா, உங்க அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவத்தை வச்சு நீங்க சில பாடங்கள் கத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மார்க்கெட்ல நீங்க பண்ற மொத வேலை என்னவா இருக்கும், மாஸ்க் வாங்கி மாஸ்க் போட்டுப்பீங்க. அந்த மீன் மார்க்கெட்ல இருந்து வெளியே வர்ற வரைக்கும் எந்த பொருளுமே நீங்க தொடாம இருப்பீங்க. உடனே ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் சானிடைசரை வாங்கி நல்லா கையை காலெல்லாம் கழுவுவீங்க. அன்னைக்கே டிக்கெட் எடுத்துட்டு போதுண்டா சைனா, இனிமே வரவே மாட்டேன்டா சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஃபிளைட் ஏறி வந்திருப்பீங்க. இங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் என்னன்னா, அந்த கொரோனா பாதிக்காம நீங்க சைனால இருந்து இந்தியா வரணும். எப்படி உங்களால வர முடிஞ்சது? ஏற்கனவே ஒரு 10 நாள் வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து என்னெல்லாம் அடுத்த கூத்து நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அந்த மிஷின் மூலமா பின்னாடி வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த மிஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொரோனா பாதிப்பு இல்லாம இந்தியா வந்துட்டீங்க பாத்தீங்களா. இந்த டெக்னிக் இருக்கு இல்லையா, இதுக்கு தாங்க டெம்போரல் பின்சர் மூவ்மெண்ட் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி மிஷன் இந்த படத்துல 2-3 இடத்துல வரும். அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இந்த உதாரணம் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான மேட்டர், நிறைய பேர் இதை எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுறாங்க, அதனாலேயே படத்துல நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியாது. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஒருத்தன் வெள்ளிக்கிழமையில இருந்து திங்கக்கிழமைக்கு வரானா அவன் பின்னாடி நோக்கி தான் நடப்பான், அப்படியே ரிவர்ஸா நடந்து வந்துதான் ரிவர்ஸ் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் திங்கக்கிழமை வர முடியும் நான் சொல்லிட்டேன். அதே ஆளு வேற ஒரு இடத்துல ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்க பாக்குறீங்க, அவன் பின்னோக்கி வந்தவன் தான். செவ்வாய்க்கிழமை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா அவன் பின்னாடி தான் வந்திருக்கணும். ஆனா அவன் திடீர்னு பார்த்தா பின்னோக்கி நடக்காம நம்ம நார்மல் மனுஷன் மாதிரியே சாதாரணமா நடப்பான். அதே பிரா சாத்தியம். இவன் தானே சொன்னா டைம் இன்வர்ஸ் பண்ணி வரவங்க ரிவர்ஸ்ல தான் நடந்தாங்க, ரிவர்ஸ்ல தான் எல்லா வேலையும் செய்வாங்கன்னு சொன்னானே. இப்ப இவன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நார்மலா மத்த மனுஷங்க மாதிரியே நடக்கிறானே
அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதற்கான பாசிபிலிட்டி என்ன? அப்படி அவன் நார்மலான மனுஷங்களா நடக்கறானா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் வெள்ளிக்கிழமையில இருந்து திங்கக்கிழமை வரைக்கும் ஆல்ரெடி ரிவர்ஸ்ல வந்திருக்கான். செவ்வாய்க்கிழமையிலேயே ரிவர்ஸ்லயே நடந்திருக்கான், அடுத்து திங்கக்கிழமை வந்திருக்கான், திங்கக்கிழமை ரீச் ஆயிட்டான் இல்லையா. அதுக்கப்புறம் அவனுக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை வச்சு மறுபடியும் அவன் ஏதாவது தப்பு பண்ணிருந்தானா அதெல்லாம் சரியா பண்ணி இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி திங்கக்கிழமை எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டான், அடுத்து செவ்வாய்க்கிழமை அவன் நார்மலான வாழ்க்கை வாழ்வான் பாத்தீங்களா, அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நீங்க அவனை பாத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அவன் தலையெல்லாம் நடந்திருக்கணும், ரிவர்ஸா நடக்கணும் அப்படின்னு எந்த அர்த்தமும் கிடையாது. புரியுது இல்லையா? வெள்ளிக்கிழமை ஒருத்தன் எல்லாத்தையும் அழிச்சிருங்க, மறுபடியும் சொல்றேன், ஒருத்தன் திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சாதாரண வாழ்க்கை வாழ்றான். வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் அவன் மறுபடியும் திங்கக்கிழமை அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினைச்சானா, அப்படியே ரிவர்ஸ்ல தான் நடந்து வந்து திங்கக்கிழமையை ரீச் ஆகணும். அப்படி ரீச் ஆனதுக்கு பின்னாடி மறுபடியும் அவன் திங்கள் செவ்வாய் புதன் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாரும் மாதிரியும் முன்னோக்கி தான் நடப்பான், நார்மலா தான் பிஹேவ் பண்ணுவான். அவன் ஏற்கனவே இந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்க முடியாது இந்த பர்டிகுலர் டைமிங்ல, ரைட்டா? அது போக நம்ம மேட்டரை கொஞ்சம் ஈஸி ஆகணும்ன்றதுக்காக நம்ம கிறிஸ்டோபர் நோலன் எப்படி இருக்கான்னா, எவனாவது இந்த மாதிரி எதிர்காலத்துல இருந்து வெள்ளிக்கிழமையில இருந்து திங்கக்கிழமை நோக்கி ஒருத்தன் வரான் அப்படின்னா அவனுக்கு வந்து அடையாளப்படுத்தணும்ன்றதுக்காக ஒரு மாஸ்க மாட்டி விட்டுருவாரு. அந்த மாதிரி மாஸ்க் எவனாவது போட்டுட்டு ரிவர்சல் நடந்தானா அவன் பின்னோக்கி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அவன் உடம்புல எங்கேயாவது இல்ல அவன் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு ப்ளூ கலரை காமிச்சாருனா அவங்க வாழ்க்கையை பின்னோக்கி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக படத்துல அங்கங்க ஒரு வச்சிருப்பாரு. சில இடத்துல மாஸ்கும் போட்டிருக்க மாட்டான், இந்த கலர் கோடிங்கும் இருக்காது, ஆனா அவன் எதிர்காலத்துல இருந்து வாழ்ந்த வாழ்க்கைய மறுபடியும் திரும்ப வாழ வரான் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருப்போம். படம் பார்க்கும்போது இந்த இடங்களை வரும்போது நான் கரெக்டா உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்றேன். இதெல்லாத்தையும் தாண்டி ஃபைனலா ஒரு முக்கியமான வார்த்தை, கிராண்ட்ஃபாதர் பாராடாக்ஸ். இந்த பாராடாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கே சரியான அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதிர்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்ல முடியுதுன்னு வைங்களேன், அது புதிர் கிடையாதுங்க. சொல்யூஷனே இல்லாத சில கேள்விகள் இருக்கும் பாத்தீங்களா, இந்த கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சான்னு கேக்குறாங்க இல்ல, இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? சோ அது வந்து ஒரு பாராடாக்ஸ் எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் இந்த கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ், தாத்தா புதிர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்க. இல்லச்சே, உங்க தாத்தா எல்லாம் செம்ம வசதிங்க, சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கு, அவர் உங்க தாத்தா. அடுத்து உங்க அப்பா நடுவுல ஒரு மிடில் கிளாஸ் மனுஷனா இருக்காரு, நீங்க உங்களை வளர்க்கறதுல ரொம்பவே கஷ்டப்பட்டு நீங்க ஏழையா போய் நிக்கிறீங்க. ஆனா தாத்தா மிகப்பெரிய கோடீஸ்வரா இருந்தவன், ஆனா நீங்க எப்படா ஏழை ஆயிட்டீங்கன்னா, தாத்தா பைபிள்ல சும்மா இல்லாம நல்லா சூதாட்டம் ஆடி குடி கூத்துன்னு எல்லா சேட்டையும் பண்ணி சொத்தை உள்ள அழிச்சிட்டாருங்க. இப்ப நீங்க பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கீங்க, அப்ப உங்களுக்கு ஒரு மிஷின் கிடைக்குது. அந்த மிஷினுக்குள்ள போனீங்கன்னா உங்க தாத்தா வாழ்ந்த அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க ரிவர்ஸ்லயே போய் உங்க தாத்தாவை மீட் பண்ண முடியும். நீங்க போறீங்க, தாத்தாவை மீட் பண்றீங்க, அந்த ஆள் இருந்தாருனா சொத்தை ஃபுல்லா காலி பண்ணிடுவாரு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்க தாத்தாவையே போட்டு தள்ளிறீங்க. தாத்தா செத்துட்டாரு, சொத்தெல்லாம் யாரும் அழிக்கிறதுக்கு இல்ல, சோ சொத்தெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகுது. மறுபடியும் நீங்க அந்த பிச்சை எடுக்கிற ஸ்டேஜ்ல நிப்பீங்க பாத்தீங்களா, அப்ப இப்ப போய் பாத்தீங்கன்னா உங்க சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கும், நீங்க இன்னும் கோடீஸ்வரனா இருப்பீங்க. இதற்கு பேர் தாங்க கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ். இப்ப உங்களுக்கு சந்தேகம் வரலாம், தாத்தாவை போட்டுட்டோம், சொத்தெல்லாம் மிச்ச நிக்குது, சொத்தெல்லாம் அழியல அப்படின்னா நியாயம், தாத்தாவே செத்துட்டாருனா எப்படி எங்க அப்பா வருவாரு, எங்க அப்பாவே இல்லனா எப்படி நான் வருவேன், தாத்தா போயிட்டாருனா நானும் செத்து போயிடணும்ல, இதுதானே லாஜிக் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அப்படி இல்லாம தாத்தாவை போட்டுட்டு அந்த சொத்தை இந்த பேரனால அனுபவிக்க முடியும் அப்படின்னு அவன் நம்புறான். எப்படி கடவுள் நம்பிக்கை, கடவுள் இருக்காரு இல்ல அப்படிங்கறது நமக்கு தெரியாது. நிறைய பேர் கடவுள் இருக்காங்கன்னு நம்புறாங்க, சில பேர் கடவுள் இல்லைன்னு நம்புறாங்க. அதே மாதிரி இவன் என்ன நினைக்கிறானா, எங்க தாத்தாவை போட்டா கூட அவரோட சொத்துக்கள் என்கிட்ட இருக்கும், தாத்தா சாகிறதுனால எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அவன் நம்புறான் பாத்தீங்களா, அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் தெரிஞ்சாதான் டெனட் மூவியை உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லன்னு ஒரு வார்த்தை சொல்லாம படத்துல ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணாம விளக்கங்கள் மட்டுமே இவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ஒரு கிளாஸே எடுக்க வேண்டியிருக்குன்னா படம் எப்படி இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அதே எதிர்பார்ப்போட இப்போ படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆப்ரா ஹவுஸ் காமிக்கிறாங்க, ஒரு இசை கச்சேரி நடக்க போற ஒரு பெரிய ஹாலை காமிக்கிறாங்க, அது ஒரு ஏசி ஹாலுங்க. உள்ள மக்கள் போனதுமே அதோட கதவுகள் எல்லாம் தானா மூடப்படுது, எல்லா மக்களும் உட்காந்துட்டாங்க. இசை கச்சேரி நடக்க போது அப்படின்னு பார்த்தா திடீர்னு தீவிரவாதி கூட்டம் உள்ள போயிருதுங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க, டார்ச்சர் பண்றாங்க. எல்லாருமே இந்த தீவிரவாதி கூட்டம் ஏதோ பண்ண போதுங்க, தாக்குதல் நடத்த போது. அதே சமயம் இந்த தாக்குதல் நடக்க போற மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டு இங்க நடக்கிற இந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா உக்ரைன் நாட்டுல நடக்குதுங்க. சோ உக்ரைன் கவர்மெண்ட் அவங்களோட ஸ்வாட் டீமை உள்ள அனுப்புறாங்க. அதே சமயம் இங்க ஒரு வேன் நிக்குது, அந்த வேனுக்குள்ள ஒரு நாலு பேர் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க. பட் அவங்களோட தோள்பட்டையில எந்த பேட்சுமே இல்லங்க, கூடவே ரெண்டு ரவுடி பிள்ளைகளும் உட்காந்துருக்காங்க. இந்த லோக்கல் ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ என்னவோ, அவங்க டே என்ன உள்ள ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இருக்காங்க. அதே சமயம் இங்க இருக்கிற டெரரிஸ்ட் கூட்டம் இருக்கு இல்லையா, அதுல
பாதி டெரரிஸ்ட் பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்துறானுங்க, மீதி டெரரிஸ்ட் கரெக்ட்டா இந்த மாதிரி கேஸ் அனுப்ப போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுகிட்டு ஒரு மாஸ்க் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க, அந்த மாஸ்கை மாட்டிக்கறாங்க. இந்த டெரரிஸ்ட் கூட்டத்திலேயே ரெண்டு குரூப் இருக்குங்க. ஒரு குரூப் உண்மையான டெரரிஸ்ட், அவங்க எல்லாம் இப்படி மயக்க மருந்து உள்ள அனுப்ப போறாங்க அப்படின்னு தெரியாம மயங்கி கிடக்குறவங்க. மீதி டெரரிஸ்ட் இந்த மேட்டரை தெரிஞ்சு மாஸ்க் போட்டுக்கிட்ட ஒரு முக்கியமான வில்லன் சொல்றத கேட்கக்கூடிய ஆட்கள். இப்ப அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ போறான் இல்லையா கருப்பேன், அவன் ரூம் ரூமா தேடுறான், ஒரு ஆளை பாக்குறான், ஒரு அமெரிக்கனை போய் பார்த்தாச்சு. அந்த அமெரிக்கனை சுத்தி இருந்த எல்லா பேருமே அடிச்சு போட்டுட்டு ஏதோ ஒரு கோடுவேர்டை சொல்ல, அவனும் சரியான கோடுவேர்டை திரும்ப பதில் சொல்ல, இவன் தான் நம்ம தேடி வந்த அந்த சிஐ ஏஜென்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ரெண்டே நிமிஷம் தான் உனக்கு டைம், ஒன்னு உன்னை உசுரோட இங்க இருந்து வெளியே அனுப்பிச்சுடணும், அப்படி இல்லைன்னா உன்னை கொல்லணும். நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்க, அட பாவிகளா ரெண்டு நிமிஷம் தான் டைமா, சரி என்ன காப்பாத்தான் செஞ்சா போதும், என்ன வேணாலும் சொல்லு நான் செய்யறேன் அப்படிங்கிறவன், உன்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான பொருள் இருக்காமே அது எங்க இருக்குன்னு கேட்க, அது இருக்கிற இடத்தை இவன் சொல்றான், இதே ஹால்ல தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கான், சரி வா அதை போய் எடுக்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் இறங்குறாங்க. ஆல்ரெடி அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே மயங்கிட்டாங்க இல்லையா, சோ அவங்களுக்குள்ளேயே அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து போறாங்க. ஒரு பக்கம் இந்த ஸ்வாட் டீமும் அந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கு நடுவுல சண்டை, அதுல மக்களோட மக்களை அந்த சிஐ ஏஜென்ட்டா மயக்க நிலையிலேயே உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ போறான். அங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்தை பாக்குறாங்க, ஸ்வாட் டீமை சேர்ந்தவனுங்களே அங்க நிறைய பாம செட் பண்றாங்க. இவங்க கிட்ட இருக்கிற பேக் பாம செட் பண்ணிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துரும், அந்த பேக்ல இருக்க பாம் எடுத்து கொடுறா அப்படின்னு அந்த ஸ்வாட் டீம்ல இருக்கிறவன் கேட்க, நம்ம ஹீரோவும் உள்ள இருக்கிறத எடுத்து கொடுக்குறான். அப்போ அது பாம்னு தெரிய வருது, இன்னும் நாலு நிமிஷத்துல அது வெடிக்க போறதுன்ற பாக்குறான். பாத்துட்டு ஒரு செகண்ட் சர்ப்ரைஸ் ஆவான் பாத்தீங்களா, அதை இந்த ஸ்வாட் டீம்ல இருக்கிற பையன் நோட் பண்ணிடுறான், யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்சை தட்டி விட்டா அசால்ட்டா பேட்ச கீழே விழுது, ஒட்டி இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. அப்படியே நம்ம ஹீரோவை போட பாக்க, அதுக்குள்ள நம்ம ஹீரோட டீம்ல இருக்கிற ஒருத்தன் அவனை போட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறான். அடுத்து இவங்க அந்த ஒரு பொருளை திட்டிட்டு போனாங்க பாத்தீங்களா, அது இந்த கோட் பார்சல் வைக்கிற இடத்துல இருக்கும் போலங்க, அந்த ரூம்ல போய் சிஐ ஏஜென்ட் சொன்ன அந்த பொருளை எடுத்துட்டு வேகமா ஓடி வராங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா படு பரபரப்பா இருக்கும், அதுலயும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்குங்க. அப்படியே நம்ம ஹார்ட் பீட்ட கூட்டிக்கிட்டே போகும். எப்படியோ அதுக்குள்ள நம்ம பசங்க அந்த சிஐ ஏஜென்ட காப்பாத்திறாங்க, ஹீரோவும் கொண்டு வந்த பொருளை கொண்டு வந்து காமிக்கிறான். டேய் இதானடா நீ ஒளிச்சு வச்சிருந்தது அப்படின்னு கேட்க, அந்த சிஐ ஏஜென்ட் ஆமாங்கிறாங்க, நான் கூட ஏதோ அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய புளுட்டோனியம் ஏதோ நீங்க வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா இது என்ன ஏதோ பொம்மை மாதிரி இருக்குன்னு சொல்ல, அது உண்மையான பொருள் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க, நம்ம பசங்க போட்டு வந்த அந்த யூனிஃபார்மை இந்த சிஐ ஏஜென்ட்க்கு போட்டு விட்டுட்டு சிஐ ஏஜென்ட சேஃபா கீழே இருக்கிற ஒரு சாக்கடை தண்ணி வெளியே போற வழியில அனுப்புறாங்க. கூடவே அந்த வித்தியாசமான பொருள் இருந்தது இல்லையா அந்த பொருளையும் கொடுத்து விடுறாங்க. அதே சமயம் அந்த ஆள் போட்டிருந்த அந்த யூனிஃபார்மை இவங்க டீம்ல ஒருத்தனுக்கு மாட்டி விட்டுட்டு அவனை நம்ம ஹீரோ காப்பாத்திட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போற மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேன்ல இருந்த ரெண்டு லோக்கல் ரவுடிஸ் தானே நம்ம பசங்களை உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த ரவுடிஸ் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த பசங்க எல்லாத்தையுமே சும்மா காசு கொடுத்து கூலிக்கு கூட்டு வந்து உள்ள போய் அந்த சிஐ ஏஜென்ட கடத்தி கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுக்கணும், அவங்க கிட்ட ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருளையும் எங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல போட்டுட்டு தான் இங்க கூட்டு வந்திருப்பா நம்ம ஹீரோவையும் மீதி மூணு பேரையும். ஆனா நம்ம ஹீரோ ஏதோ கூலிக்கு மாறடிக்கிற ஆள் அவங்க தப்பா நினைச்சிட்டாங்க. உண்மையிலே நம்ம ஹீரோ யாருன்னா அவனும் சிஐஏ ஏஜென்ட சேர்ந்தவன் தான், ஒரு அமெரிக்கன் ஏஜென்ட். அவன் இது தெரியாம கூலிக்கு வேலை செய்யற ஆள் சொல்லிட்டு அந்த லோக்கல் ரவுடிஸ் இவங்களை கூட்டு வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா வந்த வேலை உண்மையான வேலை அவனோட வேலை என்னன்னா தன்னோட ஆர்கனைசேஷனை சேர்ந்த அந்த சிஐ ஏஜென்ட காப்பாத்தணும் அப்படிங்கறத தான். சோ அவன் எதிர்பார்த்த மாதிரியே அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு லாயலா இருந்து அந்த ஏஜென்ட காப்பாத்தி கூடவே அந்த பொருளையும் கொடுத்து கீழே அனுப்பிச்சு விட்டுருக்கா. அதே சமயம் இந்த ரவுடிஸ் கூடயும் தானும் ஒரு ரவுடி மாதிரி உள்ள நடிக்கணும் இல்லையா, அதுக்கு இந்த சிஐ ஏஜென்ட காப்பாத்திட்டு கூட்டிட்டு போனா நம்புவாங்க. சோ தன்னோட ஆட்கள்லயே ஒருத்தனுக்கு அந்த சிஐ ஏஜென்டோட யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு விட்டு அந்த கோட்டு ஷூட் எல்லாம் போட்டு விட்டுட்டு ரவுடிஸ பாக்குறதுக்காக இங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சில வினாடிகள்ல நடந்து முடிஞ்சிடும். ஆனா நம்ம ஹீரோக்கு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா சிஐஏ ஆர்கனைசேஷன் கொடுத்த வேலை அவனை காப்பாத்தணும், அந்த பொருளை மீட்கணும், அதை அவன் பண்றான். அதே சமயம் இந்த பக்கத்துல ரவுடி கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான், அவங்க கொடுத்த வேலை என்ன சிஐ ஏஜென்ட பொண்ணு வந்து தான் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது, அதை இப்ப செய்யறதுக்காக தான் டூப்ளிகேட்டா ஒரு ஆள் ரெடி பண்ணி கூட்டு போறான். இந்த ரெண்டு வேலையை விட்டுட்டு மூணாவது ஒரு வேலை பாக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன வேலைன்னா, தேவையில்லாம இங்க மக்கள் நிறைய பேரை கொள்றதுக்காக இந்த ஸ்வாட் டீமை சேர்ந்தவனுங்க பாம் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பாம் அடிச்சா ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிடுவாங்க. சோ அந்த பாமை எடுக்கணும்னு சொல்லிட்டு எவனுமே சொல்லாத ஒரு வேலையா மனித நேயத்தின் காரணமா நம்ம ஹீரோ செய்யறாங்க. அப்படி அங்க இருக்கிற பாம்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து ஒரு பேக்ல போட்டு வேகமா ஓடிட்டு இருக்கான். கூடவே தன்னோட ஃப்ரெண்ட் சிஐஏ போட்டிருந்தா பாத்தீங்களா அந்த கோட் ஷூட்ட போட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தா உண்மையான ஸ்வாட் டீமை சேர்ந்த ஒருத்தன் என்னடா பண்ற, ஏன்டா பாம்ஸ் எல்லாத்தையுமே வெளியெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தலை பார்க்க, அதே சமயம் தாங்க நம்ம ஹீரோ ஒன்னு நோட் பண்றான். நம்ம ஹீரோக்கு பக்கத்துல ஏற்கனவே ஒரு புல்லட் பாஞ்ச ஒரு இடம் இருக்குங்க, புல்லட் தொலைச்ச மாதிரி ஒரு ஓட்டை இருக்கு. அப்ப திடீர்னு அங்க ஒரு வித்தியாசமான ஒரு போர்ஸ் பாக்குறான். அந்த ஓட்டைக்குள்ள இருக்கிற ஏற்கனவே வெடிச்ச அந்த தோட்டா திடீர்னு திரும்பி பின்னாடி போதுங்க, ரிவர்ஸ்ல போது ஹீரோவை சுடுறதுக்காக ஒருத்தன் அந்த ஸ்வாட் டீம்ல இருந்த இருக்கான் பாத்தீங்களா, அவனோட உடம்ப தொலைச்சு அவனை கொன்னுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்வாட் டீம் ஆள் நிக்கிறான், அவனோட துப்பாக்கிக்குள்ள அந்த தோட்டா தானாவே போய் நிக்குதுங்க. ரிவர்ஸ்ல நடக்குது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு ஆள் டைம் இன்வர்ஸ் பண்ணி பின்னோக்கி போலாம், வெள்ளிக்கிழமில இருந்து திங்கக்கிழமை போலாம், அதே மாதிரி பொருட்களையும் கொண்டு போக முடியும்னு ஒரு மேட்டர் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு, அந்த மாதிரியான ஒரு பொருள் தாங்க இந்த துப்பாக்கி தோட்டா போல. அதை ஒரு ஆள் இந்த மாதிரி ரிவர்ஸ்ல தோட்டாவை எடுத்து நம்ம ஹீரோவை காப்பாத்தின ஒருத்தன் மூஞ்சியை கூட காமிக்காம அப்படியே திடுதுன்னு ஓடுறான். அப்போ அவனோட பேக்ல அந்த ரெட் கலர்ல ஒன்று பாக்குறீங்க பாத்தீங்களா, இதை மட்டும் தாங்க நம்ம ஹீரோ பாக்குறான். அவன் யாரு என்னன்னு தெரியாது, ஆனா நம்ம ஹீரோவை அவன் காப்பாத்திருக்கான், அதுவும் ஒரு
ரிவர்ஸ் புல்லட் மூலமா இவன் கலெக்ட் பண்ண அந்த பாம்ஸ் எல்லாம் எடுத்து மாடியில இருக்கிற ஒரு ரூம்ல தூக்கி வீசுறான். அப்புறம் அங்க வந்து வேகமா ஓடுறானுங்க. கரெக்ட்டா அந்த பாம் வெடிக்குதுங்க. நல்ல வேளை மாடியில வெடிச்சதுனால கீழ இருந்த அந்த ஆயிரக்கணக்கான பேரும் எஸ்கேப் ஆயிறாங்க. இவங்க வேகமா ஓடி போய் இவங்க ஏற்கனவே வந்தாங்க பாத்தீங்களா ஒரு வேன் அந்த வேனுக்குள்ள போறாங்க. அப்படி போன செகண்ட்ல அந்த லோக்கல் ரவுடிஸ் இப்ப உள்ள வந்தா பாத்தீங்களா கோட் ஷூட் போட்டவன் அவன் டூப்ளிகேட் போலியான ஆள் அப்படின்னு அவன் தெரிஞ்சு போச்சு. வந்த செகண்ட்லயே சுட்டு கொன்னுறான். இல்ல இல்ல காலில் மட்டும் தான் போடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயும் துப்பாக்கி மணியில புடிச்சிடறான். ஏண்டா என்னையவே ஏமாத்த பாக்குறீங்களா எங்கிட்டயே டபுள் கேம் ஆறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் அங்கிருந்து கடத்திட்டு போய் ரெண்டு பக்கம் ட்ரெயின் போயிட்டு இருக்கிற சத்தமா இருக்கிற ஒரு இடத்துல நடுவில் வச்சு அவங்கள கொடுமைப்படுத்துறாங்க. மொத அந்த கோட் ஷூட் போட்டவனை கொடுமைப்படுத்துறாங்க. அவனோட பல்லெல்லாம் புடுங்கி கொடூரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. சித்திரவதை தாங்காம அவன் என்னமோ அழகுறையா உளறி இருக்கான் போல. அப்படியே அவன் பொத்துன கீழே விழுந்திருக்காங்க. அவனோட கைகள் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கு. அடுத்து நம்ம ஹீரோ கிட்ட வரா. ஹீரோ கிட்ட வந்து ஏற்கனவே இவன் வாயில இருந்த பல்ல ஒண்ணு ஒண்ணா புடுங்கி இருப்பான் போலங்க. அப்போ நம்ம ஹீரோ அவனோட தோள்பட்டையிலேயே ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னடா தோள்பட்டையோ நோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு சயனைடு குப்பி இருக்குங்க. இத சாப்பிட்டு அவன் சாவணும்னு பாத்திருந்திருக்கான். பட் அதுக்குள்ள இந்த கொடுமைப்படுத்தி இருக்கிற ரவுடிப்பைய அதை புடுங்கிடுறாங்க. இந்த சயனைடு சப்பியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு முக்கியமான மேட்டர்லாம் இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்த அந்த சயனைடு சப்பி வந்து இந்த ரவுடி கிட்ட போயாச்சு. அடுத்து ஒன்ன நான் எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணி கொல்ல போறேன் பாரு. உங்ககிட்ட அந்த உண்மையை எப்படி வர வைக்க போறேன் பாரு. நீங்க எல்லாம் யாரு யாருக்காக வேலை செய்றீங்க. நான் ஒருத்தவன கடத்தி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும்னா அந்த ஆளை கடத்தி வெளியே எங்கேயோ அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த ஆள் இப்ப எங்க இருக்கான். அவங்க கிட்ட இருந்த அந்த பொருள் எங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கான். அடுத்து ஒண்ணு இன்னும் கொடூரமா சித்திரவதை பண்ணு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ ஒன்னு நோட் பண்றான். எதுக்கு அந்த கோட் சூட் போட்டவன் கீழே வந்திருப்பான் பாத்தீங்களா அவங்க கிட்ட இருந்த அந்த சயனைட அவன் கையில வச்சிருக்காங்க. தன்னால அவன் போட முடியாது வாய்க்குள்ள போட முடியாது ஏன்னா கைகள் கட்டப்பட்ட நிலைமை இருக்கு. ஆனா பின்னாடி இருக்கிற நம்ம ஹீரோக்காக அவன் அதை லைட்டா சிம்பிள் பண்ணி காமிக்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த சேரை நகட்டி பொத்துன்னு கீழே விழுந்து அந்த சயனைட் எடுத்து அப்படியே அவன் சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட செகண்ட்ல அவன் செத்து போறான். அப்படியே அவங்க சீனை கட் பண்ணி அடுத்த சீனை காமிக்கிறாங்க. செத்து போனதான் நினைச்ச நம்ம ஹீரோ இப்ப உசுரோட இருக்காங்க. என்னடா சயனைட் எல்லாம் சாப்பிட்டனே எனக்கு என்ன ஆகலமே அப்படின்னு சொல்லிட்டு இவனோட உயரதிகாரி ஒரு ஆளு அந்த ஆள்கிட்ட கேட்டா நீ சாப்பிட்டது சயனைட் இல்ல அது நான் கண்டுபிடிச்ச ஒரு வித்தியாசமான மருந்து அது. அதை சாப்பிட்டேனா நீ செத்த மாதிரி இருப்ப உன்னோட ஹார்ட் பீட் வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செத்தவங்களோட ஹார்ட் பீட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பீட் ஆக ஆரம்பிக்கும். சோ நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை கொல்ல நினைச்சீங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னை காப்பறதுக்கு வசதியா இருக்கவே சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு சயனைடு மாதிரியான உன்னை உங்ககிட்ட நான் செட் பண்ணி வச்சோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி என் கூட வேலை பார்த்த என்னோட டீமை சேர்ந்த மீதி மூணு பேர் இருந்தாங்களே அவங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டா அவங்க எல்லா பேருமே யாரோ கொண்டாங்களாங்க. நான் காப்பாத்தின சிஏ ஏஜென்ட் அவனையும் கொண்டுட்டாங்களா. அவங்க கிட்ட இருந்த அந்த பொருள் அப்படின்னு கேட்டா அது அந்த உக்ரைன் கவர்மெண்ட் கிட்ட போயிடுச்சு. அவங்க எப்படியோ அதை எடுத்துறானுங்க. சோ இப்ப நடந்த அந்த எல்லா மிஷனுமே பாத்தீங்கன்னா தோல்வியில தாங்க போய் முடிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். ஆனா இந்த உயரதிகாரி ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. ஏன் அப்படின்னா இப்ப நடந்தது பாத்தீங்களா இந்த பஞ்சாயத்துக்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்னு சொல்றாருங்க அசால்ட்டா. அப்ப நடந்த இது எல்லாமே பொய்யா அப்படின்னு எல்லாமே நாடகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லங்க எல்லாமே நிஜம் உண்மை நடந்திருக்கு. ஆனா இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரியல் டைம் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபேக் கிடையாது உண்மையிலே நடக்கிற ஒரு மேட்டர் தான். பட் அதுலயும் சின்னதா ஒரு டெஸ்ட். இந்த பய நம்ம ஹீரோ தன் நாட்டுக்காக இந்த சிஏஏ ஆர்கனைஸுக்காக எந்த ரேஞ்சுக்கு அவன் இறங்கி போவான் தான் உசுரியே கொடுக்க அவன் முற்படுவானா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் கடைசி வரைக்கும் எல்லாத்தையுமே வெளியே இருந்து வேவு பாத்துக்கிட்டு இருக்கு இந்த சிஏஏ ஆர்கனைசேஷன். ரவுடிஸ் இவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சிஏ ஆட்கள் இவனை காப்பாத்தி கூட்டு வந்து மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து சரி பண்ணிருக்காங்க. எப்ப நீ இந்த நாட்டுக்காக உன் உசுரியே கொடுக்கணும் ட்ரை பண்ணிட்டியோ அதுக்கப்புறம் உன்னை உண்மையான ஒரு மிஷன்ல இறக்க போறோங்கிறாங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த எதுவுமே பாத்தீங்கன்னா மேட்டரே கிடையாதுங்க எல்லாமே ட்ரையல். இனிதான் நீங்க பார்க்க போற ஒரிஜினல் சீனே இருக்குங்க. ட்ரையலே அப்ப இந்த ரேஞ்சில் இருக்குன்னா ஒரிஜினல் மிஷன் எந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்னடா மிஷன் அப்படின்னு கேட்டா அந்த ஆளு ஒரே ஒரு வார்த்தை சொல்றான் டெனட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். அதுக்கப்புறம் அவனோட ரெண்டு கை விரல்களையும் எடுத்து ஒன்னு சேர்த்த மாதிரி காமிக்கிறான். இந்த உயரதிகாரிக்கு தெரிஞ்ச ரெண்டே விஷயம் இதுதாங்க டெனட்ங்கிற வார்த்தை இந்த சைகை. இதுல மட்டும் தான்டா எனக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணு இல்ல நீ தான் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் சரியான நேரம் வரும்போது ஒன்னு நாங்க கூப்பிட்டு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கடலுக்கு நடுவுல எங்கேயோ இறக்கி விட்டுட்டு அந்த ஆள் போயிடறாங்க. இவனும் சில நாட்களா சில மாதங்களா ஒன்னும் தெரியல கடலுக்கு நடுவுல இந்த மின்சார தயாரிக்கிறதுக்காக பெரிய காற்றாலை எல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அதுக்குள்ளேயே இவன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு கப்பல் அந்த கப்பலோட ஹாரன் சத்தம் கேக்குது. வெளியே வந்து பார்த்தா இந்த மாதிரி காற்றாலைகள்ல வேலை பாக்குறதுக்குன்னு ஒரு வேலைங்க அந்த வேலைக்குன்னு ஒரு சம்பளம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆள் வந்து ஏற்கனவே இருக்கிற இன்ஜினியரை மாத்தி விடுவாங்க போல. அந்த மாதிரி ஒருத்தன் வர்றான் நம்ம ஹீரோக்கு போதும் அவன் உள்ள போக நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆயிடறான். கரைக்கு வந்ததுமே அவன் முன்னாடி திடீர்னு ஒரு காருக்குள்ள இருந்து ஒருத்த இறங்குறான் கதவை திறந்தே வச்சிருக்கான். நம்ம ஹீரோவும் இதுதான்டா சிக்னல் சொல்லிட்டு உள்ள உட்கார்றான். ஒரு ஜிபிஎஸ் மேப் ரெடியா இருக்கு. அந்த மேப்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட தட்டுறான். அந்த மேப்ல என்ன காமிச்சதோ அந்த இடத்துக்கு இவன் அடுக்க வருவருன்னு போறாங்க. ஏதோ ஒரு ரூமுக்குள்ள போக முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடியே ஒரு சயின்டிஸ்ட் அம்மா வராங்க. என்னடா தேடிட்டு இருக்க இந்த ஏரியாக்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரே வார்த்தை தான் சொல்றான் டெனட் அப்படின்னு. அந்த வார்த்தையை கேட்டதுமே ஒண்ணுமே
சொல்லாம பச்சை புள்ளையாட்டம் போய் கதவை திறந்து விட்டுட்டு வாங்க சார் உள்ள அப்படின்னு மரியாதையா கூப்பிடுறான். இவனும் உள்ள போறான். என்னதான் நடக்குதுன்னு எனக்கு எவனும் சரிவா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதாவது தெளிவான விளக்கம் கிடைக்கும் சொல்லிதான் உன்ன தேடி வந்திருக்கேன். நீ யாரு என்னன்னு தெரியாது. எனக்கு கொடுத்த சிக்னல் ஒரு காரு, அந்த காருக்குள்ள இருந்த ஜிபிஎஸ், அது இந்த லொகேஷனை காமிச்சிருக்கு, நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீதாமா எனக்கு எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்ல, இந்த சயின்டிஸ்ட் அம்மாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், எனக்கு எல்லாமே தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட மிஷன் தான் என்ன அப்படின்னு கேட்டா, உலக அழிவை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. உலக அழிவை தடுத்துமா, அப்படி என்ன நடந்த போது அப்படின்னு கேட்டா, மூன்றாம் உலக போர் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. மூன்றாம் உலக போரா, யாருக்கு யாருக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, ஜென்ரலா முதல் உலக போர், இந்த இரண்டாம் உலக போர் எல்லாம் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இப்ப இவங்க சொல்ற அந்த மூன்றாம் உலக போர் மக்களுக்கே தெரியாம இப்போ இவங்க இருந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இந்த காலத்துக்கும் இங்க இருந்து ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் மனுஷங்க வாழ்ந்துருவாங்க இல்லையா, இதே உலகத்துல வாழ்வாங்க இல்ல, அந்த மனுஷங்களுக்கும் நடக்கிற ஒரு கோல்டு வார், அதத்தான் இவங்க மூன்றாம் உலக போர் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாம சைலண்டா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. என்னமா சொல்ற, 200 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க போறவங்க எப்படிமா நம்ம கூட உலக போர் எல்லாம் நடத்த முடியும் அப்படின்னு கேட்டா, இவன் என்ன பண்றான் பாருங்க, நம்ம ஹீரோ கிட்ட ஒரு துப்பாக்கியை கொடுத்து எதுக்கு இருக்கிற ஒரு பாறையை நோக்கி சுடு அப்படின்னு சொல்றான். இவனும் சுடுறதுக்கு முன்னாடி உள்ள தோட்டா இருக்கா அப்படின்னு பாக்குறா, தோட்டாவே இல்லையுன்னு சொல்ல, சும்மா எய்ம் பண்ண மட்டும் செய்ப்பா அப்படின்னு அவன் சொல்ல, இவனும் சும்மா எய்ம் பண்றாங்க, சுடுற மாதிரி சும்மா ஆக்ட் பண்றான். அப்ப திடீர்னு பார்த்தா அந்த பாறைக்குள்ள இருந்த அந்த புல்லட், அந்த தோட்டா திரும்ப வந்து இந்த துப்பாக்கிக்குள்ளே உட்கார்ந்துருக்கு. ஆச்சரியமா இருக்கு, எப்படி இது வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்ல, இதற்க பேர் தான் டைம் இன்வர்ஸ். இந்த தோட்டாக்கள் துப்பாக்கில இருந்து வெளியே போறதுக்காக உருவாக்கப்படல, வெளியே வந்த இடத்துல இருந்து மறுபடியும் துப்பாக்கிக்குள்ளேயே போற மாதிரியாக உருவாக்கி இருக்காங்க, டைம் இன்வர்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த மேட்டர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. நிறைய டெக்னிக்கல் சயின்டிஸ்ட் வேர்ட் எல்லாம் சொல்லுவா, அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏற்கனவே அதை பத்தி எல்லாம் ஸ்டார்டிங்ல நம்ம பாத்துட்டோங்கிறதுனால. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கிளவுஸ் கொடுத்துட்டு அந்த தோட்டாக்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறா. அந்த தோட்டாவை எடுங்க அப்படின்னு சொல்ல, தொடாம எடுக்கணும்னு வேற சொல்றான். இவன் கையை மேல சும்மா அசைச்சு பாக்குறான், அந்த துப்பாக்கி தோட்டா மேல வர மாட்டேங்குது. இல்ல நீங்க ஃபீல் பண்ணணும், கீழே கிடக்குற அந்த தோட்டாவை நீங்க போடுற மாதிரி ஃபீல் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, அவனும் அந்த துப்பாக்கி தோட்டாவை கீழே போடுற மாதிரி லைட்டா சைகை பண்ணுவான். டப்புன்னு அந்த தோட்டா வந்து மேல நிக்கும். அப்புறம் அந்த தோட்டாவில எப்படி விளையாடலாம் அப்படிங்கறதெல்லாம் செஞ்சு காமிக்கிறான். அப்புறம் இவனுக்கு ஓரளவு புரியுதுங்க, மனுஷங்க மட்டும் டைம் இன்வர்ஸ் ஆகி பின்னோக்கி வரமாட்டாங்க. வெள்ளிக்கிழமைல இருந்து திங்கக்கிழமை வரைக்கும் மனுஷங்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி பொருட்களும் வரும் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். இந்த தோட்டாக்கள் மட்டும் தானா இல்ல இன்னும் நிறைய இந்த மாதிரி டைம் இன்வெஸ்ட் செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கா அப்படின்னு கேட்க, ஒரு பெரிய கஜானா மாதிரி ஒரு இடங்க, நிறைய லாக்கர் ரூம் இருக்கு, அதுல ஒரே ஒரு டிராயரை ஓபன் பண்ணி காமிக்கிறா, அதுலயே விதவிதமா நிறைய விஷயங்கள் இருக்கு. இதே மாதிரி இந்த ஹால்ல இருக்கிற அத்தனை பொருட்களுமே டைம் இன்வெஸ்ட் செய்யப்பட்ட பொருட்களா, இந்த உலகத்துல நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, அதெல்லாம் இவ்வளவு எடுத்து வச்சிருக்காங்க, ஏதோ பெருசா நடக்க போகுது அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். மீதி நாளைக்கு பார்ப்போம், மறக்காம பாருங்க, கண்டினியூவா பாருங்க, இல்லைன்னா புரியாதுங்க. தேங்க்யூ.